ஓகேங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஐடெக் தமிழ் சேனல். நான் உங்க தினேஷ். இந்த வீடியோ வந்து அதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களும் நம்ம ஐடெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, இப்பவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்சன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், அந்த பெல்சன் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாம் போட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் வந்து அலோவ் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, கீபோர்ட் ஸ்டைலில். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அனிமேஷன் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இங்கே ஒரு அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ் கீபோர்ட்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு டைம் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டு அப்படின்னா கீபோர்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த செட் ஆகிருக்கும். வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி கீழே வந்து பாருங்கள், கீபோர்டை ரொம்ப சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம 2வது ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அக்சஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, டர்ன் ஆன் வாய்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறமா வாய்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து ஆஃபில் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், இதில் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறமா அப்படியே பேக் வாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் நம்ம பேக் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பட்டன் சொல்லியிருக்கோம், அந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான் வந்து போயிடும். மறுபடி ஆன் பண்ணும்போது அந்த ஐக்கான் வந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணிக்கலாம், அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் வந்து எப்படி வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த வாய்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறமா அப்ளிகேஷனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். வெரி சிம்பிள் தான். நம்ம லிஸ்ட்டில் 3வது பக்கம் ஒரு அப்ளிகேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் பாஸ்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பாங்க, அது வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பாங்க, அது வந்து ரொம்ப லென்த்தியாக கூட அனுப்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட லென்த்தியான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஷார்ட்டாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படியே தெரியலனா கீழே வந்து வாட்ஸ் டியூட்டோரியல் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளே ஆகுது. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில். அதுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும், டாக் பாஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளே ஆகுது. இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து 1 நிமிஷம் வீடியோ இருந்தால் ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4வது பக்கம் ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட்டர். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளோட வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும், கரெக்டாக மெர்ஜி பண்ணணும், கரெக்டாக அதனோட ஆடியோ வந்து ரிமூவ் பண்ணணும், ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், கட்னு சொல்லியிருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த வீடியோ வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து கீழே வந்து டைமிங் இருக்கும். இதில் வந்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து கட், அந்த கட் ஐக்கன் இருக்கும், அந்த கட் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து கட் ஆகிரும், அவ்வளோதான். செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த மெர்ஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2 வீடியோ செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாயிண்ட் ஆகிரும் 2 வீடியோவும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூட், அது வீடியோ வந்து தனியாக எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து எக்ஸ்ட்ரா MP3 இருக்கும், அதோடய ஆடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அவரோட ரொட்டேட் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கு, வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனில் இருக்கிற கொடுத்துருக்காங்க.
இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்களோட ஹைடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.